சென்னை மாநகராட்சி சார்பாக ஒரே இடத்தில் ஒரே நாளில் 2000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்கியிருக்கிறது. அதன் நேரலை காட்சிகளோடு விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், காலையில 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இந்த சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன, யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது? சென்னை மாநகராட்சி சார்பாக ஒரே நாளில் ஒரே இடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர ஆணையர் அந்த தடுப்பூசி முகாமினை தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், நேரு உள் விளையாட்டு அரங்கில் இருக்கக்கூடிய இடங்களில் 2000 பேருக்கு தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆதார் கார்டு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு அடையாள அட்டை எடுத்துட்டு வந்தால் அவங்க இங்கே இந்த கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக போட்டுக்கொள்ளலாம். பொதுமக்கள் இந்த இடத்திற்கு வந்து கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்களுக்கு பிளட் ப்ரெஷர் போன்ற காய்ச்சல் இருக்கிறதா போன்றவை பரிசோதிக்கப்பட்டு தடுப்பூசியானது போடப்படுகிறது. கோவேக்சின், கோவிஷீல்டு ஆகிய இரண்டு தடுப்பூசிகளுமே இங்கே ஒரே இடத்தில் போடப்படுகிறது. தடுப்பூசி போட்டுக்கொண்ட பொதுமக்கள் அரை மணி நேரம் இங்கு காத்திருக்க வைக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் நம்மிடத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சார்பாக 400,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தடுப்பூசி முகாமில் பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், அத்துடன் 45 வயதிலிருந்து 59 வயதிற்கு உட்பட்ட நோய்கள் பிற நோய்களும் கூடிய வயதினரும் வந்து இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ரகுவரன், இப்போ வயது அடிப்படையில் யார் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து இந்த பள்ளி மாணவர்கள் மத்தியில அதிக அளவுல கொரோனா பரவிட்டு இருக்கு. இப்போ மாநகராட்சி தரப்புல இருந்து சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிகள்லயோ இந்த அடல்ட் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கான வேக்சினேஷனை ஆரம்பிக்கிறதுக்கான திட்டம் ஏதாவது இருக்கா, சுருக்கமா சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொரோனா வேக்சினுடைய இந்தியாவினுடைய சில முறைகள் இருக்குது. எந்தெந்த பிரிவினருக்கு முதல்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு முதல்ல கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் முன்கள பணியாளர்கள், அத்துடன் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அதன் பிறகு 45 வயதிலிருந்து 59 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்று படிப்படியாக தான் போட முடியும் அப்படின்னு சில வழிமுறைகள்லாம் அரசாங்க விதிமுறைகளை சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் முதலில் வயதானவர்களுக்கு போட்டுவிட்டு அதன் பிறகுதான் இளையவர்களுக்கு போடப்படும் என்ற திட்டம் இருக்கிறது அரசாங்கத்திடம். நன்றி ரகுவரன், இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. தஞ்சாவூரில் மேலும் 15 மாணவர்கள் மற்றும் 14 ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் நேற்று வரை 11 பள்ளிகளைச் சேர்ந்த 98 மாணவர்கள் மற்றும் 15 ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதில் சிகிச்சைக்கு பிறகு 58 மாணவர்கள், 8 ஆசிரியர்கள் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். 2000-க்கும் அதிகமான மாணவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் 15 மாணவர்கள், 14 ஆசிரியர்களுக்கு இன்று காலை தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றாத கும்பகோணத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மகர் நோன்பு சாவடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மீது வழக்கு பதிந்து 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரது மனைவி தஞ்சையில் உள்ள தனியார் பள்ளியில் பணியாற்றும் நிலையில் அவருக்கு அண்மையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தற்போது வரை திருச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் 17 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகளுக்கு வரும் 22ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரையில் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் பஞ்சாப் மாநிலத்தில் வரும் 31ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்துள்ள 10 மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் அனைத்து வகையான தேர்வுகளும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றோடு நிறைவடைந்த நிலையில் இன்று மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. காலை 7 மணி நிலவரப்படி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை 7108 உள்ளது. இதில் ஆண் வேட்பாளர்கள் 6057 பேர், பெண் வேட்பாளர்கள் 1048 பேர் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் 3 பேர் ஆவர். அதிகபட்சமாக கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட 97 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். குறைந்தபட்சமாக வானூர், பவானிசாகர், குன்னூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட தலா 13 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட 55 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் மார்ச் 22 மாலை நிறைவு பெற்று அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். இதேபோல் புதுச்சேரியில் போட்டியிட மொத்தம் 485 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். ரங்கசாமி போட்டியிடும் ஏனாம் தொகுதியில் அதிகபட்சமாக 24 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். கோவை மாவட்டம் பூ மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளிடம் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து காந்திபுரம் அருகே உணவகம் ஒன்றில் காஃபி குடித்த அவரோடு மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் அங்கிருந்த ரசிகர் ஒருவர் கமலின் பாடல் ஒன்றை பாடி காட்டினார். மதுரை மேலூர் அதிமுக வேட்பாளர் செல்வம் பிரச்சாரம் செய்ய ஊருக்குள் வர மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான பெரியபுள்ளான் என்கிற செல்வம் அழகர் கோவில் கோட்டை வாசலில் பரப்புரையை தொடங்கினார். பின்னர் ஐயம்பட்டியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு அக்கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 5 வருடங்களாக தங்களை கண்டுகொள்ளாமல் தற்போது தேர்தலுக்காக வாக்கு கேட்டு வந்துள்ளதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கு பிரச்சாரம் செய்யாமலேயே திரும்பிச் சென்றார். கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூரை அடுத்த கோதூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோதை நகர், வேலுச்சாமிபுரம், வடிவேல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். அப்போது ஏராளமான கல்லூரி மாணவர்கள், குழந்தைகள் அமைச்சருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலத்தை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சியின் போது அக்கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஒருவருக்கொருவர் நாற்காலிகளை தூக்கி எறிந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். நத்தம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட அப்பகுதி திமுக ஒன்றிய செயலாளர் ரத்னகுமாரிக்கு வாய்ப்பு வழங்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி தனி தொகுதி வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நல்ல ஹோட்டலுக்கு போறது, நல்ல பிரியாணி சாப்பிடுறது, புரோட்டாவை சாப்பிடுறது, ஆனா காசு கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுத்து பழக்கமே கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருந்து பழக்கப்பட்டுட்டாங்க. ஆனா அவை ஆட்சியில் இருக்கும்போது மிரட்டி மிரட்டி சாப்பிட்டு போதாங்க போல நடக்கிறது. சட்டத்தின் ஆட்சி அதிமுக சட்டத்தை ஆச்சு. அதனால போய் ஹோட்டல்ல பிரியாணி புரோட்டா மெட்ராஸ்ல சாப்பிட்டு திமுக நிர்வாகி பணம் கேட்டதுக்கு அந்த வேட்பு அங்க ஹோட்டல் முதலாளியே மூக்கு மூலையை குத்து குத்து முட்டுறான். அவன் கஷ்டப்பட்டு அவர் பணம் போட்டு அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. அத பொருள் வித்தா தானே பணம் கிடைக்கும், அந்த உணவுப் பொருள் வித்தா தானே பணம் கிடைக்கும். அதை நீ சாப்பிட்டு தீர்த்துட்டு போயிட்டு அவர் என்ன ஆகுறது? அவர் அடிக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து பண்ண போற ஒரு தலைவர் அந்த தப்பு செஞ்சவர்களை கண்டிச்சிருந்தா உண்மையான தலைவர். அதை விட்டுட்டு அவர் கட்சிக்காரர் செய்தது சரி என்று கட்ட பஞ்சாயத்து போடுற தலைவர் தேவையா? கட்ட பஞ்சாயத்து தலைவர் இந்த நாட்டுக்கு தேவையா? அதே மாதிரி திமுக கட்சி பாத்தீங்கன்னா பல தவறுகள் அங்க பாத்தீங்கன்னா தென் மாநிலம் தென் மாவட்டத்தில்
ஒரு தேங்காய் கடைக்கு போய் ஒரு ஒண்டி செல்வம் தேங்காய் வாங்கிட்டு தேங்காய்க்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறார். கொடுங்க பாருங்க, அது எத்தனை ரூபா இருக்கா? ஒரு 20 ரூபா இருக்கும். 20 ரூபா காசே கொடுக்க மாட்டேங்கிற திமுக காரரு 10 ஆண்டு காலம் ஆட்சி இல்லாம கோர பசி இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தா விடுவாங்களா? எல்லா கடைக்காரரும் ஜாக்கிரதையா இருந்துங்க. எங்காலெல்லாம் நோட்டு தூக்கி வரவே இல்லை, நோட்டு தூக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. தப்பி தவிர எங்கால ஓட்டு போட்டீங்க, நீங்க கடை சரியா நடத்த முடியாது. ஏன்னா நோட்டு தூக்கி வந்து வசூலுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. வசூல் செய்யறதுதானே பழக்கம். திரு கருணாநிதி இருக்கும்போது அப்படித்தான், எந்த நிகழ்ச்சிக்கு போனா இடைக்கேடை பணம் கொடுக்கணும், அப்பதான் அந்த நிகழ்ச்சிக்கே போவார். அந்த பழக்கம் அந்த கட்சிக்காரர் அப்படி தொட்டி வந்து தொத்து நோய் மாதிரி தொத்துட்டு இருக்க, அவர் மறக்கவே முடியாது. தொட்டில் பழக்கம் அதுதான் திமுக. அதெல்லாம் ஊறி போனது, அதே பழக்கத்தை மாத்தவே முடியாது. ஆகவே சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சிறப்பா இருக்குது. இன்றைக்கு இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு பேணிக்காப்புகள் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இங்க ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாடு அமைதி பூங்கா வரைக்கும் இருக்குது. எல்லாரும் ஒரே குடும்பம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா திமுக வந்தா அது ஆரம்பிச்சிடும், அது ஆரம்பிச்சிடும். ஒரு அமைதியாக இருக்கின்ற மாநிலம் மேலும் வளர்ச்சி அடைகின்ற இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட கட்சிக்கு வாய்ப்பை கொடுத்துடாதீங்க. நிச்சயம் வாய்ப்பு வராது, இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவுடைய அரசு கலை மற்றும் அறிவு கல்வி கொடுத்திருக்கிறாங்க. உயர்கல்வி படிக்க ஏழை எளிய மாணவர்கள் இன்னைக்கு குறைந்த கட்டணத்துல உயர்கல்வி படிக்கணும், அதையே எங்களுடைய அரசுதான் செய்யுது. அதோட இன்றைக்கு இந்த மாவட்டம் வேளாண்மை நிறைந்த மாவட்டம், ஏரியில் நிறைந்த மாவட்டம். அந்த ஏரிகள் குட்டை அந்த குளமெல்லாம் பல ஆண்டுமா தூரே வாராம இருந்தது, தூரே வாராம இருந்தது. அம்மாவுடைய அரசு அந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட ஏரி எடுத்து அதற்கு நிதியுதவி அளித்து இன்றைக்கு விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டம் அற்புதமா இன்னைக்கு தொடங்கி ஏரி குளம் எல்லாம் இன்னைக்கு அந்த வண்டல் மண் அள்ளப்பட்டிருக்குது. ஏரி ஆழமா இருக்குது, வண்டல் மண் விவசாயிய நிலத்திற்கு உரமா பயன்படுத்துது. இன்னைக்கு நல்ல விளைச்சலை விவசாயிகள் பெற்றுக்கிறாங்க. நான் வரும்போது பார்த்தேன், ஆத்தூர் வர்ற வழியில பார்த்தேன், இங்க கள்ளக்குறிச்சி போற வழியிலையும் பல ஏரியெல்லாம் நிரம்பி காட்சி அளிக்குது, அப்படி நிரம்பி காட்சி அளிக்குது. ஆனா கோடை காலத்துல விவசாயத்துக்கு தேவை நீர் கிடைக்குது, அதே போல குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்குது. அந்த திட்டத்தையும் நாங்கள் தான் சிறப்பாக நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனா இது விவசாயிகளுடைய அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. அதே போல இன்னைக்கு விவசாயிகள் பம்பு செட்டு, விவசாயி பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் 3.5 மின்சாரம் வேணும்னு கேட்டீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விவசாயிகளுக்கு 3.5 மின்சாரம், 24 மணி நேரம் நீங்க போய் ஆன் பண்ணா மோட்டார் ஓடும், அதையும் நாங்கள் கொடுத்தாச்சு. இப்படி எல்லா திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். அதோடு இன்னைக்கு உயிரிழந்த விவசாயி பாதிக்கப்பட்டாங்க, வறட்சியால் பாதிக்கப்பட்டாங்க. தமிழக வரலாற்றிலேயே வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரணம் வழங்கிய ஒரே அரசாங்கம் என் தலைமையிலே அம்மாவுடைய அரசாங்கம் தான். 2247 கோடி கொடுத்துருக்குறோம், 2247 கோடி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம். அது மட்டுமல்ல புயலால் பாதித்த விவசாயிகளுக்கு இன்னும் பயிர் காப்பீட்டு திட்டம், விவசாயிகள் ஏதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். திமுகவை கடுமையாக விமர்சித்தும் அதிமுகவின் திட்டங்களை எடுத்து கூறியும் பேசி வருகிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புடவைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி எம் புதுப்பட்டி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த வாகனம் ஒன்றில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புடவைகள் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து புடவைகளை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவற்றை ஒப்படைத்தனா்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நிலப்பத்திர பதிவிற்காக காரில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு சென்ற 792,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் அப்பணத்தை அதிகாரிகள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்திடம் ஒப்படைத்தனர். உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை திரும்ப பெற்றுச் செல்ல உரிமையாளர் வடிவேலுவுக்கு தேர்தல் பறக்கும் படையினர் அறிவுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் காக்களூரில் மகளின் திருமணத்திற்கு புடவைகள் வாங்குவதற்காக காரில் கொண்டு சென்ற 650,000 ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை திரும்ப பெற்றுச் செல்ல உரிமையாளருக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய எம்பிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்குகளை தூக்கி வீசி திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மீஞ்சூரில் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய துரை சந்திரசேகரன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் திமுக தலைமையிடம் 53 தொகுதிகள் வரை காங்கிரஸ் கட்சி கேட்டதாகவும் ஆனால் திமுக 25 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் எந்த தொகுதியை கேட்டிருந்தாலும் திமுக ஒதுக்கியிருக்கும் என்றும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் எம்பி ஜெயக்குமார் கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக மாவட்ட பொறுப்பாளர் டி கே கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் நாற்காலிகளை தூக்கி வீசி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். முக்குளத்தூர் சமூகத்தை எம்பிசி பிரிவில் சேர்க்க முதலமைச்சரிடம் வலியுறுத்தி உள்ளதாக நடிகர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் உள்ள மனித உரிமை காக்கும் கட்சியின் தலைவர் கார்த்திக் சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கட்சியின் தேர்தல் அறிக்கை 2 நாட்களில் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் அதிமுக கூட்டணியில் 2 சீட் வரை ஒதுக்க முன்வந்ததாகவும் ஆனால் முக்குளத்தூர் சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சேர்ப்பதை மட்டுமே கோரிக்கையாக வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நீங்க மதுரை பக்கம் போறீங்கன்னா தமனி அம்மான்னு கேட்டீங்கன்னா அவங்க பேரு நான் உரிமையோட சொல்லிக்கிறேன், என்ன தம்பின்னு கூப்பிடுவாங்க. அவங்க தெரியாதவங்களே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வாழ்நாள் பூரா போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேக் மோஸ்ட் பேக்வர்டு ஸ்டேட்டஸ் திருப்பி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அந்தஸ்து திருப்பி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை நான் சொல்லியிருக்கேன் சிஎம் கிட்ட. உள்ளூர் விமான சேவைகளுக்கான குறைந்தபட்ச கட்டணத்தை 5% அளவிற்கு உயர்த்துவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. விமான போக்குவரத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் பதிவில் எரிபொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரிப்பதன் காரணமாக டிக்கெட் கட்டணத்தை உயர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் அதிகபட்ச கட்டணத்தில் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். புதிய கட்டண முறை ஏப்ரல் மாத இறுதியிலிருந்து அமலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு விமான சேவைகளுக்கான கட்டணம் கடந்த மாதம் 10 முதல் 30% வரை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திரிபுராவில் ரயில்வே தண்டவாளத்திற்கு குறுக்கே செல்லும் சாலையை மூடுவதை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பானிசாகர் பகுதியில் உள்ள அந்த இருப்பு பாதையை கடக்கும் போது ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் நோக்கில் சாலையை மூட திட்டமிடப்பட்டுள்ளது. இதைக் கண்டித்து தண்டவாளத்தில் அமர்ந்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலையை மூடினால் தங்களுக்கு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரி இருப்பு பாதையிலேயே படுத்தும் முழக்கமிட்டனர். இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. மற்ற செய்திகளை சிறு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். நேரு விளையாட்டரங்கில் கொரோனா தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த பிறகு சென்னை மாநகராட்சி ஆணையர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். ஹோட்டலில் டீ கடையில் வேலை செய்யற எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். இந்த மாதிரி கவரேஜ் பண்ண தான் வந்து கம்ப்ளீட்டா இதை வேற இருக்க முடியும். ஒரு பேசல் லெவலுக்கு கொண்டு வந்து அழிச்சு ஒழிக்க முடியும். ஸோ அதனுடைய ஒரு முகமாக தான் இந்த மாதிரி மாஸ் வேக்சினேஷன் சென்டர்ஸ். இதை வந்து இதனுடைய இன்னைக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இதனுடைய எப்படி வெல்கம் வருது, இன்னைக்கு ஒரு 2,000-3,000 எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி இருந்தால் சென்னை மாநகரத்தில் இன்னொரு இது மாதிரி இன்னும் கூடுதலாக 2 ரீஜனு கொண்டு போட்டுட்டு பண்ண போகிறோம். அதில் வெல்கம் அதிகமாக தான், அதையும் அதிகப்படுத்துறதுக்கு எங்ககிட்ட அனைத்து ரிசோர்ஸஸ் இருக்குது. இது இல்லாமல் தனியார் மருத்துவர்கள் ஐஎம்ஏனுடைய உதவியும் நாட போகிறோம். இப்போது அலுவலர்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம். அரசு மருத்துவர்கள் மாநகராட்சி மருத்துவர்கள் வந்து ஒரு அது மட்டுமே இல்லை, இன்னும் இது வந்து நம்மளுடைய பொது பிரச்சனை, நாட்டினுடைய பிரச்சனை. அதனால் டாக்டர்ஸ் ஃபார் ஆல், டாக்டர்ஸ் ஃபார் இந்தியாங்கிற மாதிரி என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் ஸ்டாஃபுக்கு, காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸு, அஃப்கோர்ஸ் அனுபவம் வாய்ந்தவங்க தான்.
இதெல்லாம் வாங்கி இன்னும் இதை எப்படி வந்து அதிகப்படுத்துறதுக்குன்னு நிறைய தினந்தோறும் இதை பற்றி இதை இவால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். குயிக்காக வந்து ஏப்ரல் எண்டுக்குள்ளே ஒரு 25-30 லட்சம் வருங்கிறது தான் நம்ம எய்ம். அதை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கோம். இல்லை இல்லை இல்லை, வீக் டேஸில் ஏன்னா இது இது ஏன் சனிக்கிழமைன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆஃபீஸ் கோயர்ஸு ஒர்க்கிங் பீப்புளுக்கெல்லாம் வந்து சனிக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கும். இது இதனுடைய பார்த்துட்டு இன்னொரு டிமாண்ட் இருந்ததுன்னா சண்டே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. டெஃபினெட்லி ஒர்க்கிங் டேயில் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒர்க்கிங் டேயில் நம்ம எல்லா மையத்திலையும் இருக்குது சார். ரெண்டாவது எங்களுடைய டாக்டர்ஸ் நர்சஸுக்கும் வந்து அங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது, இங்கேயும் பேலன்ஸ் பண்ணும். ஹியூமன் ரிசோர்ஸ் இது வந்து சாதாரண ரிசோர்ஸ் இல்லை, டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் ஹைலி டெக்னிக்கல் ரிசோர்ஸ், இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது எந்த நாட்டிலையும். அவங்கள வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். இப்போ ஒருத்தருப்பா ஒருத்தர் அதாவது கபசுர குடிநீர் இன்னும் போயிட்டுருக்கு, விஞ்ஞான ரீதியிலான எல்லா விதமான அப்ரூவல்ஸ் தாண்டி தான் வேக்சினேஷன் வந்து. வேக்சினேஷன் இஸ் தி நம்பர் ஒன். இதில் வந்து எல்லா எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் நீங்கள் எல்லாரும் போட்டிருக்கீங்க, நாங்கள் எல்லாரும் போட்டிருக்கோம், இதில் எல்லாம் பாதுகாப்பே இந்த கொஸ்டினே கிடையாது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாகவும் அனைவருக்கும் தடுப்பூசி என்பதை உறுதி செய்யும் விதமாகவும் இதேபோன்று அடுத்தடுத்த தடுப்பூசி முகாம்கள் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இந்த வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டிருக்கக்கூடிய நானும் ஒரு வேட்பாளர் தான். எப்படின்னு கேட்கறீங்களா? முதலமைச்சர் வேட்பாளர். இவங்க வெற்றி பெற்றாதான் நான் முதலமைச்சராக வந்து உட்கார முடியும். அதனால நானும் வேட்பாளராகத்தான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு 10 ஆண்டுகாலமாக பாழடைச்சு போயிருக்கக்கூடிய ஒரு நிலையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து பல கொடுமைகளை அக்கிரமங்களை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் அதிமுகவின் ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிற பழனிசாமி அவர்கள் ஏதோ 10 வருஷமா நாம தான் ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க என்ன கிழிச்சிங்க அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். பிறகுதான் 10 வருஷமா திமுக பொறுப்பில் இருந்துச்சு, அப்ப அங்க மத்தியில் கூட்டணியில் இருந்துச்சு, என்ன செஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சுன்னு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் நம்மளை பார்த்து கேட்கிற பழனிசாமியை பார்த்து கேட்கிறேன், நீங்க 10 வருஷமா ஆட்சியில் இருக்கிறீங்களே, நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்க. அதை முதல்ல சொல்லுங்க. முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்லணும், பதில் சொல்ல முடியுமா முடியாதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் ஏதோ 10-ஆம் பதுவாலாம் கேட்க மாட்டேன், வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேட்க மாட்டேன், ஆதாரத்தோடு தான். ஏன்னா நான் கலைஞருடைய மகன், எதையும் புள்ளி போறத்தோடு தான் பேசுவேன். அவருடைய துறை நெடுஞ்சாலை துறை முதலமைச்சர் கையில் தான் இருக்கு. அந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் டெண்டர் விடப்பட்டிருக்கு. அதை யாருக்கு விடப்பட்டிருக்குன்னா அவருடைய சம்பந்திக்கு, இந்தியருடைய சம்பந்திக்கு. இது ஆதாரத்தோடு நம்முடைய கழக வழக்கறிஞர் மாநிலங்களை உறுப்பினர் அமைப்பு செயலாளர் பாரதி அவர்கள் கண்டுபிடிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டோம். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதில் முகாந்திரம் தெளிவாக இருக்கு, இதை முறையோடு விசாரிக்கணும்னா சிபிஐ தான் விசாரிக்கணும், எனவே நான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க. அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு பழனிசாமி சந்திக்க வந்தாரா? இல்லை. தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, துணிவு இருந்தா, திராணி இருந்தா நேரடியாக அங்க சிபிஐ வழக்கு அவர் போய் சந்திச்சிருக்கணும். சந்திச்சிருந்தார்னா அவர் இன்னைக்கு முதலமைச்சர் இல்லை.
அவர் இப்படிதான் அரசியல் விஷயமா இப்ப தேர்தலுக்கு வெளியில கூட வந்திருக்க முடியாது, சிறையில தான் இருந்திருக்க முடியும். ஆனால் என்ன பண்ணார்னா, உயர்நீதிமன்றம் உத்தரவுப்பட்ட அடுத்த நாள கேன்சல் பண்ணல, உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கிட்டார். உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை ஸ்டே வாங்கினார் பழனிசாமி. அதனாலதான் இன்னைக்கு வெளியில இருக்கிறார், இன்னைக்கு வெளியில இருக்கிறார், முதலமைச்சரா இருக்கிறார். ஆட்சி மாற்றம் வரதான் போகுது, வந்ததுக்கு பிறகு வெளியில இல்ல உள்ளதான் இருக்க போறாரு. நான் கேட்கிறேன், கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தத்தை முடிவு பண்ணி சம்பந்திக்கு கொடுத்தாரா கொடுக்கலையா, இதற்கு பதில் சொல்லட்டும். ஊர் ஊரா போய் பேசிட்டு இருக்கிறார்ல, இந்த கேள்விக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி பதில் சொல்லணும். இப்படி டெண்டர் பெற்றவர்கள் பழனிசாமிக்கு என்ன உறவு? நீதிமன்றமே கேள்வி எழுப்பி அதை தெளிவாக நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கிறாங்க. எனவே இதற்கு பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார்? அதேபோல உலக வங்கி நிதியில உறவினர்களுக்கு டெண்டர் கொடுக்க கூடாது என்று விதியே இருக்கு, அந்த விதியை மீறி அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்த நேரத்தில் ஏன் இது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கல அப்படின்னு நீதியரசர் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க. இதற்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார்? அடுத்து முதல்வருடைய பினாமிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வீட்டில் ரைடு நடந்திருக்கு. தக்கலையில் பரப்புரை மேற்கொண்டு வரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவர் சார்ந்திருக்கக்கூடிய நெடுஞ்சாலை துறையில் நடைபெற்ற ஒப்பந்தம் தொடர்பான பதிலளிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்ப்போம். மற்ற செய்திகளை இடைவெளிக்கு பிறகு பார்ப்போம். இந்தியாவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு மீண்டும் 40,000 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 40,953 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 188 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு 1,15,55,284 ஆக அதிகரித்துள்ளது. பெருந்தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 159,558 ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 23,653 பேரும் இதுவரை 1,11,007,332 பேரும் பெருந்தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். பெருந்தொற்றிற்கு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 288,394 ஆக உயர்ந்துள்ளது. 4,20,63,392 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் மட்டும் ஒரே நாளில் 25,681 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. மும்பையில் மட்டும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3,000 கடந்துள்ளது. இந்திய குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை அடையாளப்படுத்தும் நோக்கில் யங் ஜீனியர்ஸ் என்ற நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது News18 குழுமம். இளம் திறமையாளர்களின் அசாத்திய திறமைகள் குறித்து பார்க்கலாம். ये है यंग जीनियस जिसे बर्दाश्त नहीं हुआ जब उसके दोस्तों ने मिलकर 6 साल की एक नन्ही बच्ची को परेशान करते देखा, उसका मजाक बनाते देखा। When two of my friends they came up to me and उन्होंने मुझे बताया कि वो एक 6 साल की लड़की को बुली करेंगे। I felt so angry at them that they would do that just because they found her annoying। ये है यंग जीनियस जो बुलिंग नाम के इस सामाजिक राक्षस के खिलाफ 12 साल की उम्र में ही उठ खड़ी हुई और खुद में मिसाल बन गई। ये है यंग जीनियस जो खुद स्कूल में पढ़ती है मगर जिसने एंटी बुलिंग स्क्वाड बनाई और अब तक 700 बच्चों की मदद कर सकी, उन्हें बचा सकी, समझा सकी। और मैंने पता किया कि 70% लोग दुनिया में बुली हो रहे हैं, मुझे इसके बारे में कुछ करना पड़ेगा। एंड आई स्टार्टेड एंटी बुलिंग स्क्वाड। जिसने स्कूलों कॉलेजों में परेशान करने बुलिंग करने के खिलाफ एक सामाजिक मुहिम छेड़ी, जो लोगों को बुलिंग के खिलाफ शपथ दिलवाती है
और एक दूसरे से प्यार और इज्जत से पेश आना सिखाती है। नेटवर्क 18 पर एक अनोखा शो, दंग करने वाली एंटी बुलिंग स्क्वाड की सीईओ और फाउंडर दिल्ली की अनुष्का जॉली के साथ, जिसकी वेबसाइट पर बुलिंग का शिकार बच्चा या बड़ा कोई भी मदद मांग सकता है, जहां मानसिक, शारीरिक और साइबर बुलिंग से निपटना सिखाया जाता है। आ रही है ये बच्चों की फरिश्ता बनने वाली यंग जीनियस। ஒருபுறம் தேர்தல் பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கொரோனா எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. எனவே அனைவரும் முகக்கவசம் அணிவோம், தனிமனித இடைவெளியை கடைபிடிப்போம், பாதுகாப்பாக இருந்து கொரோனா பரவலை தடுப்போம். இணைந்திருங்கள், இது நியூஸ் 18 தமிழ்நாடு.